வேளாண் சட்டங்களை எதிர்த்து குடியரசு தினத்தில் விவசாயிகளின் பிரம்மாண்ட பேரணி. 8 திக்கிலிருந்தும் தலைநகர் டெல்லி எல்லையில் குவிந்து வரும் லட்சக்கணக்கான டிராக்டர்கள். விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களில் புதிதாக கட்டப்பட்ட தடுப்பணைகள் இடிந்து சேதம். பொதுப்பணித்துறையின் ஊழலே காரணம் என்று எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு. மொழிப்போர் தியாகிகளுக்கு தமிழக அரசியல் தலைவர்கள் மரியாதை. 56வது நினைவு தினத்தையொட்டி சென்னையில் திமுக மாணவரணி பேரணி. சசிகலா விடுதலையை தாமதிக்க சதி நடப்பதாக வழக்கறிஞர் பரபரப்பு குற்றச்சாட்டு. பெங்களூரு சிறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி போலீசில் புகார். கோழி முட்டையின் நுகர்வு மற்றும் விற்பனை கடும் வீழ்ச்சி எதிரொலி. 4 ரூபாய்க்கும் கீழ் சரிந்தது ஒரு முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை. தமிழகத்தில் கொரோனா தடுப்பூசி எடுத்துக் கொள்வோர் எண்ணிக்கை தொடர்ந்து சரிவு. ஒவ்வாமை ஏற்படும் என்ற அச்சத்தால் முன்கள பணியாளர்கள் தயக்கம். திமுக கூட்டணியில் பாமகவுக்கு இடம் இல்லை. ஊகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் முரசொலியில் காட்டமான விமர்சனம். சிக்கிம் அருகே இந்தியா சீனா ராணுவ வீரர்கள் மோதலால் மீண்டும் பதற்றம். இருதரப்பிலும் வீரர்கள் படுகாயம் என்ற தகவலால் பரபரப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.